परिहासेपि अनौचित्यं स्वप्नेपि अन्यवधूकतां शत्रुवपि अगुणारोपं काकतीन्द्रो न मिष्यति. இந்த ஸ்லோகம் தான் நான் மகாபரிவா வந்து இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கோட் பண்ணுவாள். பிரதாபருத்ரத்தில் இந்த பிரதாபருத்ரியங்கிற டெக்ஸ்டில் மற்ற ஸ்லோகங்கள்லாம் எப்படியோ இல்லையோ இந்த பர்டிகுலர் ஸ்லோகமானது ரொம்ப வசதியான ஸ்லோகம். அது வந்து என்ன ஒரு பெரிய ஒரு வாக்கியம் இல்லையா? ஒருத்தரை கிண்டல் பண்ணும்போது கூட வந்து அனௌச்சித்தியமான ஒரு பரிகாசம் இருக்கக்கூடாது. இது நமக்கும் அப்ளிகபிள் இல்லை, நம்மளும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? அதே மாதிரி சொப்பனத்தில் கூட இன்னொரு வதுவை பற்றி நினைக்காமல் இருக்கிறது, அப்படி ஒரு ஒரு புருஷன் சத்ருவா நமக்கு அவளை பிடிக்காட்டி கூட அவளை பற்றி தப்பு தப்பாக பேசாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்மளை வந்து யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலனாலே நம்ம வந்து ஆஹா அவளா அப்படின்வோம் இல்லையா? இங்கே வந்து சத்ருவாக இருந்தால் கூட அவன் வந்து கெட்டமான தப்பான ஒரு குணத்தை வந்து ஆரோப்பம் பண்ணாமல் இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி அப்படின்வார். இதுதான் அந்த இது வரும் சாகுந்தலத்தில் வரும் இல்லையா, துஷ்யந்தனோடது அனிர்வர்ணனீயம் ஹி பரகலத்ரம். அந்த சகுந்தலை வந்து நிக்கிறா துஷ்யந்தனோட சபையில், அவனால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவ தன்னோட ஸ்திரீ தான் அப்படின்னு அவனால் ஈ குடன் ரீகலெக்ட் பிகாஸ் ஆஃப் த ஷாபம் கர்சனால இல்லையா. அங்கே வந்து அங்கே இருக்கிற இவன் வந்து சொல்கிறான், அப்பா என்ன ஒரு அழகான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சகுந்தலையை பற்றி சொல்கிறான். உடனே சொல்கிறான், இமிடியட் ரிப்ளை ஃப்ரம் துஷ்யந்தன் இஸ் அனிர்வர்ணனீயம் ஹி பரகலத்ரம். இன்னொரு ஸ்திரீயை பற்றி வர்ணிக்கிறதுங்கிறது கூடாது எப்பவுமே. அது வந்து இட் ஷோஸ் த போயட்ஸ் இது இல்லை, அந்த சம்ஸ்கிருதிங்கிறது அதானே, நம்ம பாரதிய சம்ஸ்கிருதிங்கிறது அதுதானே, இந்தியன் கல்ச்சருங்கிறது இன்னொரு ஸ்திரீயை பற்றி வர்ணிக்கிறதுங்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்வப்னே அபி அந்நிய வதுவு கதாம், ஸ்வப்னத்தில் கூட இன்னொரு வதுவை பற்றி பேசுறதுங்கிறது இந்த காக்கத்திய ராஜாவானவன் தாங்க மாட்டான். என்ன சகேத்தை அவனுக்கு வந்து பிடிக்காதுங்கிறதும் அனௌச்சித்தியமான பரிகாசம் ந சகத்தை ந மிருஷ்யதி. அதே மாதிரி அந்யவது கதாம் ஸ்வப்னே அப்படி ந மிருஷ்யதி சத்ரு அப்படி அகுணாரோபம் ந காகதீந்திரா ந மிருஷ்யதி. ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் அவனால் இந்த மாதிரி இருக்க முடியறது அப்படின்னா, அவன் தர்ம வழியில் போகிறான். தர்மத்தில் ஏகாயத்த சித்தத்துவம், ஒரே அவனுடைய சித்தம் அவனுடைய தாட்டானது தர்மத்தில் இருப்பதினால் அவனுக்கு தார்மிகத்துவம்ங்கிற குணமானது அவன்கிட்ட இருக்குது. அதனால தான் அவன் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்.